பிக் பாஸ்ல இருந்து ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் வெளியில வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய அந்த வன்மம் மட்டும் வெளிய வந்த பிறகும் குறையவே இல்லை அப்படின்னு தான் பல பேரோட கருத்துக்களா இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க நேர்காணல் கொடுக்கும் போது அதுல அவங்கள பத்தி பேசுற விதமா இருக்கட்டும், அதற்கு எதிரொலியா அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல அவங்க பதிவிடுற பதிவுகளா இருக்கட்டும், இது எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல பேச்சுக்குள்ளாக இருக்கு. அந்த மாதிரிதான் விச்சு அவர்கள் விஷ்ணு மணி தினேஷ் அவங்கள பார்த்து குரங்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரட்சிதா அவர்களோ அவங்களோட லைஃப்ல பிஸியா இருந்தாலும் ஆனா நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம். பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த பிறகு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான நேர்காணல்ல அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ பிக் பாஸ் உள்ள இருக்கும் போது டீம் ஏ டீம் பி அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. அதுல டீம் பில தான் நம்ம விஷ்ணு மணி அப்புறம் தினேஷ் இவங்க மூணு பேர் இருந்தாங்க. இப்போ சமீபத்துல இவங்க மூணு பேரும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வியூஸ்ல பல விதமான பேச்சுகள் அவங்க பேசினாங்க. அண்ட் விசித்ராவை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க, அதை நம்ம சேனல்லயுமே நம்ம போட்டிருப்போம். இப்போ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி தான் விச்சுவோ அவங்களோட சமூக வலைதளத்துல ஒரு விஷயத்த பதிவிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நல்லதே பார்ப்போம், நல்லதே கேட்போம், நல்லதே பேசுவோம், ஏன்னா ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப முக்கியமானது, அதை இந்த மாதிரி வர்த்லெஸ் பீப்புளுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க, அதனால கூலா இருங்க. அப்புறம் ஹேட்டர்ஸ்க்கு ஹேட்ட கொடுப்போம், இந்த மூணு மங்கியும் அமேசான் காட்டுல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க போஸ்ட் பண்ண பிக்சர்லயே ஒரு மூணு மங்கி இருக்கு, ஒன்னு கண்ணை பொத்திக்க, ஒன்னு வாய பொத்திக்க, ஒன்னு காதை பொத்திக்கன்னு இருக்கு. இத விஷ்ணு மணி அண்ட் தினேஷ் தான் இவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்றது அப்பட்டமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. அண்ட் இதுதான் இப்போ சர்ச்சைக்கும் உள்ளாக இருக்கு. ஏன் விசித்ரா நீங்க இப்படி அவங்க மேல வன்மத்தை கக்குறீங்க அப்படின்னு தான் பலரோட கருத்துக்களாவும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ரட்சிதா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்கால ஒரு ஈவெண்ட்காக போயிருக்காங்க. அங்க போய் நிறைய வீடியோஸ் போஸ்ட் எல்லாமே வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுல இப்போ ரீசெண்டா அவங்க போட்டிருந்த ஒரு போஸ்ட்ல என்ன கேப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை கூட காதலிங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட போஸ்டாவே இருக்கு. அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நிறைய தப்புகள் பண்ணிருக்கேன், அந்த தப்புகள் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு இப்போ தச்சு நல்ல விதத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட தப்புகள் எல்லாமே மாறிடுச்சு, அது நல்ல விதமா தான் நான் பாக்குறேன். அந்த தப்புகள் எல்லாத்தையும் நல்ல விதமா மாத்தி இப்ப நான் கொண்டாடுறேன், அதே மாதிரி நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இவங்க அதிகப்படியா நான் பண்ண தப்பு, எனக்கு நடந்த கெட்டது, இது எல்லாமே சொல்றது தினேஷ் அவர்கள் கூட இவங்க வாழ்ந்த அந்த காலங்கள் பத்தி தான், அண்ட் தினேஷ்னால இவங்க மனசுல ஏற்பட்டக்கூடிய காயங்கள் பத்தியும் தான் அப்படின்னு பலரோட கருத்துக்களாவும் இருக்கு. இருந்தாலுமே தினேஷ் அவர்களும் ரட்சிதாவை பத்தி பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ரட்சிதா மட்டும் ஏன் தினேஷை ஏதாவது ஒரு போஸ்ட்ல வந்து குத்திட்டே இருக்காங்க, அவங்கள ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.